Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் உலாவுகிறவராய் வந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரசே வாடும்படியாக தடைகளை கர்த்தர்தாமே மாற்றி போடும்படியாக நம்முடைய பிரசன்னத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே நிரப்பும்படியாக நம்முடைய வீடு முழுவதையும் கர்த்தர்தாமே நிரப்பும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நீ நல்லவர் ஆண்டவரே நம்முடைய மத்தியில் உலாவுகிற தேவன் நீர் ஆண்டவரே நம்முடைய செவாடுகிற தேவன் நீர் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா நம்முடைய மத்தியில் நீங்க வரணும் ஆண்டவரே நீங்க போமா அபிஷேகத்தினால் அனல் மூட்டி நடத்துகிறோம் தயவேண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபையுள்ள பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான் நல்ல நேத்திற்காய் உடைய சமத்தில் வருகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியில் நீங்க அசைவாடு காண்டவரே ஆராதனை தொடக்க முதல் முடிவரை நம்முடைய பிரசன்னை எங்களோடு கூட இருக்கின்றோம் பாடல் ஆராதனை ஆசீர்வதி உடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி எங்களோடு பேசுங்க இடைப்படுவீர் ஆகாண்டவர் நாளில் ஒரு மனதோடு உடைய சமத்தில் காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும் தொடக்கம் முதல் முடிவரை நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பொறுப்பட்டு நடத்துங்க
യേശുവിന്റെ നാമത്തിൽ ജപിക്കുന്ന ജീവനുള്ള നല്ല പിതാവേ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു ചില പാടലുകളെ പാടി അവരുടെ നാമത്തെ നാം ആരാധിച്ച് നാം മഹിമപ്പെടുത്തലാം. എന്റെ ഉള്ളം പുതുക്കവിയാലേ പൊങ്ക, യേശുവൈ പാടിടുവേൻ എന്ന പാടൽ, ഒരു പഴയ പാടൽ, എല്ലാവർക്കും തിരിയുന്ന പാടൽ. സിന്റെ കാലം മുഴുവതും നമ്മെ ആണ്ടവർ പാതുകാത്ത നാളിൽ ആണ്ടുടേ സമുദ്രം വന്ന് ആണ്ടവരെ ആരാധിക്ക, ആണ്ടവർ ഉദവി ചെയ്തിരിക്കുക അന്ന് ദേവനെ എല്ലാവരും ചേർന്ന് പാടി ആണ്ടുടേ നാമത്തെ നാം ആരാധിച്ച് മഹിമയപ്പെടുത്തല. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ாலே பூங்க இயேசுவை பாடிடுவே, எந்த உள்ளம் புது கவியாலே பூங்க இயேசுவை பாடிடுவே. அவ நாமம் மூற்றுண்ட பரிமள தைல அவரை நேசிக்கிறே, அவ நாமம் மூற்றுண்ட பரிமள தைல avare nesikire. Alleluia thudi, alleluia endananna naam yesuvai paadiduve. Alleluia thudi, alleluia endananna naam yesuvai paadiduve. Ithanai kiruvaigal nitha aruliya kartanai konda நித்தமு மாருடிய கர்த்தனை கொண்டாடு. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஒளிங்கனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் ஒளிங்கனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா இந்த நன்னாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா இந்த நன்னாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்த உம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்த உம் அருளிய கர்த்தனை கொண்டாடு. சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை பொழுதே தம்முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்த உம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே.
அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்ன நாமே சுவை பாடு விசுவாசத்தோடு. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்ன நாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்த உமாருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடு. வழிபோடு விரைந்தம்மை சேர்த்தீட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்தீட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்ன சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடு. அல்லேலூயா துதி அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாமே சுவை பாடுவே. சேர்ந்து பாடுவோம். லூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபை தாமும் அருளிய கர்த்தனை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் தாமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்க கூடுகிற நேரத்தில் நம்முடைய பிரசன்னத்தினால உடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவனை சேர்ந்து பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆராதிக்க கூடினோம் மார்பறித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், நித்தமும் அவர் நம் தேவன் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி என்னுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கூடினோ மார்பறித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோ மார்பறித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நெஞ்சஞ்சும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் நெஞ்சஞ்சும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோ மார்பறித்து பாடிடுவோம். ஆராதிக்க இதோ மார்பறித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவனம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவ என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நல் தேவ என்றென்றும் அவனம் தேவன். சியோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தரை சுக்கிரியை செய்கிறார்.
ജീവൻ ബലനോ ആശീർവാദമേ ജീവൻ ബലനോ ആശീർവാദമേ ജീവൻ എന്നും എന്നിൽ ഓങ്ങി നിൽക്കുവേ നിത്യ ജീവൻ എന്നും എന്നിൽ ഓങ്ങി നിൽക്കുവേ ആരാധിക്കൂടിനോ ആർപ്പരിച്ച് പാടിടുവോ ആരാധിക്കൂടി ഹല്ലേലൂയ വല്ല യേശു നാം ദൈവ എന്തെന്തും അവൻ നാം ദൈവ വല്ല യേശു നാം ദൈവ ഓ കർത്ത സമൂക എൻ വാൾവിൻ മേന്മയേ കർത്തരെ സുരാജൻ എന്തും ഉയർന്നു നിൽക്കീരാ കർത്ത സമൂക എൻ വാൾവിൻ മേന്മയേ കർത്തരെ സുരാജൻ എന്തും ഉയർന്നു നിൽക്കീരാ ഹല്ലേലൂയ ആവി പാടുതേ അല്ലേലൂയ ആവി പാടുതേ ആരാധന അളക് എന്നെ കവർന്നു കൊണ്ട് ആമേൻ ആരാധന അളക് എന്നെ കവർന്നു കൊണ്ടതേ ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ വല്ല യേശു എന്തെന്തും അവ നം ദേവൻ വല്ല യേശു നം ദേവൻ നം ദേവൻ ദേവസഭയിലേ ദേവ സഹായൽ തോന്നുതേ ദേവ നടുവിൽ യേശു ന്യായം ചെയ്യുകാ ദേവസഭയിലേ ദേവ സഹായൽ തോന്നുതേ ദേവ നടുവിൽ യേശു ന്യായം ചെയ്യുകാ ദേവ സേവയേ എൻ ഗംഭീര സേവൈ ദേവ സേവയേ എൻ ഗംഭീര സേവൈ ദേവാവിയിൽ നിറഞ്ഞു നാനും ആടിപ്പാടുവേ ഓ ദേവാവിയിൽ നിറഞ്ഞു നാനും ആടിപ്പാടുവേ ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ വല്ല യേശു എന്തെന്തും അവൻ നാം ദേവൻ വല്ല യേശു എന്തെന്തും അവൻ സമൂകമേൻ വാழ்வின் மேன்மையே கர்த்தரே சுராஜனென்றும் உயர்ந்து நிற்கிறா சேர்ந்து கர்த்த சமூகமேன் வாழ்வின் மேன்மையே கர்த்தரே சுராஜனென்றும் உயர்ந்து நிற்கிறா அல்லேலூயா என் ஆவி பாடுதே அல்லேலூயா என் ஆவி பாடுதே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்ட ആരാധനை അളകു എന്നെ കവർന്നു കൊണ്ട് ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ ആരാധിക്കൂടിനോ മാർപ്പരിച്ച് പാടിടുവോ വല്ല യേശു എന്തെന്തും അവൻ നാം ദേവൻ വല്ല യേശു നാം ദേവൻ നാം ദേവൻ വല്ല യേശു നാം ദേവൻ എന്തെന്തും അവൻ നാം ദേവൻ വല്ല യേശു എന്തെന്തും അവൻ നാം ദേവൻ വല്ല യേശു എന്തെന്തും അവൻ നാം ദേവൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ നീ നല്ലവർ ആണ്ടവരേ നമ്മുടെ സമൂഹത്തിൽ അമർന്നിരിക്കുന്ന ഭാഗ്യം അത് മേലാന ഭാഗ്യം ആണ്ടവരേ ഓ നമ്മുടെ ആണ്ടവരേ ദേവസഭയിലൂടെ സായൽ തോന്നുകിறதா இருக்கிறது ஆண்டவரே ഓമ്മുടിയ സായലെ നാങ്ങൾ കാണും ഉമ്മുടിയ സായലെ നാങ്ങൾ ധരിച്ചു കൊള്ള നിരങ്ങൾക്ക് ഉദവി സീവീരാ ആണ്ടവരേ നല്ലവർ ആണ്ടവരെ നീ നല്ലവ നീ നല്ലവ നീ നല്ലവ ഹല്ലേലൂയ 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 എന്ന പരിശുദ്ധാവിയാൻ ഒരു കൊപ്പ് കൊടുത്തവരലാഹ മുളകാൽപടി സ്വലം മുടിന്തവർ മുളകാൽപടിയിട്ട് ഹല്ലേലൂയ ഉന്നതത്തിന് ആവിനാൽ നീർ എന്നെ നിറപ്പെടാണ്ടവരെ ബലത്തിന് ആവിനാൽ എന്നെ നിറപ്പുവീരാക കണ്ണീരെ തുടച്ച് കായങ്ങളെ ആറ്റി ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் உம்முடைய வரங்களினால் என்னை அபிஷேகிப்பீராக ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறவராக அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறவராக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே என்கிற பாடல் அருகே தெரிந்த பாடல் அரு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆவில் நிறைந்து பாடி அவனுடைய நாமத்தை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆ
உள்ள நிரம்புவதாக இறங்கி வருவீராக ஆண்டவரே ஹல்லேலூயா இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப ஒவ்வொரு வீடுகளிலும் அசை வாடுவீராக ஓ இனி மத்திர உலாவுகிற ஆவியானவர் உள்ள நீரம் இறங்கி வருவீராக இடம் அசைய உள்ளம் நீரம் இறங்கி மாறு துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருவை போர்க்கரத்தான் துடைத்திடுவே கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரேடுவே கண்ணீரெல்லாம் நிறைச்சிடுமே நிறைச்சிடுமே ஆனந்தத்தால் நாங்கள் மகிழ் கூட சூதி நிறைச்சிடுமே ஆனந்தத்தால் நாங்கள் மகிழ் கூட தீடவே அசைவாடு கண்டவரே இறங்கி மாறுமே அல்லேலூயா இடமசை கஷ்டங்கள் அபரிதனனா ஓ எங்களுடைய மசைய இடமசைய எங்கள் உள்ள மீறம் ஆராதனஷ்டனனா இடமசைய ஒவ்வொரு உள்ளத்தில் நிரப்படும் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றி வீராக நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றி வீராக நிரப்புகிற ஆவியானவர்
ரவாசந்தல ரவாசந்தரிதநாதன தோரதரபலதரபரிதநாதன சந்தரதன வரிதநாதநாதநாதலவ அவுடதரிதநாதன சந்தரிதநாதரவரவோ Praise, praise, praise! Oh my, judi kiro, 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 oh my, mayne padu kiro, oh my, weer kiro, weer kiro, weer kiro. Ella naam churku, mela na naam chayu dayab. Sarva valla mayulla dev. Oh, hallelujah! Engal kaagi yaabayam seidu mudi kiro dev. Oh my, judi kiro, judi kiro, judi kiro, weer kiro. Oh my, aaradi kiro. Worship you, Master. Worship you, Master. Worship you, Lord. Lava shanda, lava rida, nada, nava rida, nada, nava shanda, nada, nava rada, nada, nava. Rida, nada, rava, lava, urda, rava, rida, nada, nava shida, rida, nada, rava, lava, urda, rada, nada, nava. Oh, magi, magi, navi, anava, varasu, tavi, anava. Ulav, gira, varasai, vadi, gira, va. Umai, weir, tigro. Rashanda, rida, na. பரிசுத்தரே நீ நல்லவ உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் கொப்பு கொடுத்தவர்களாக சிறிது நேரமாடுடைய சமுத்திரம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை தாமே ஆவியானவர் கொப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய தேவன் நம்முடைய மத்திலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா 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 அவர் நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார் நமக்கு பாதை காட்டின தெய்வம் இருட்டின் பாதையில செல்லும் போதெல்லாம் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் பாதை காட்டி நம்மை நடத்தின தேவன் விட்டு விலகாத நல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியானவர் கொப்பு கொடுத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 மகிமையின் ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் வந்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறவராய் வந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஏகமாஷாலோ ஏகமாஷம்மா Shalu Egova Shama Egova Ruba Egova Rafa Namudaiya vaazhkaiyil aandavan Egova Shalomaga irundhu samadhanathai thandhu nadathinaar Oru naal nammai yendi sumandhu thappuvithu nammai nadathina deivam avan சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை அவர் நம்மை கைவிடுவதும் இல்லையே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஏகவாஷாலோ ஏகவாஷமா சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கண்ணாதி கத்து செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவே சேர்ந்து பாடுவோம் ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள்
കരം തട്ടി പാടിടുവാശാലോ യഗവാശമ്മാഗവാരുവാഗവാരപ്പാഗവാശാലോ യഗവാശമ്മാഗവാരുവാഗവാരപ്പാഗോവാദേവനു ആയിരം നാമങ്ങൾ ഏതെ ചൊല്ലി പാടിടുവേ செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடு எல்ரோய்க்கு அல்லேலூயா எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரை கண்ணீரை ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீர ஆண்டவரே எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரை கண்ணீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தி தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் இறையா எகமா சாதோ எகமா சம்மா எகமாருவா எகமாரப்பா எகமா சாதோ எகமா சம்மா எகமாருவா நீங்க ஆண்டவரே எல்ஷடாயும் நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனாம் என்ன என்றும் நடத்துவீங்க எபினேசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனால் என்ன என்றும் தாங்குவீங்க எல்ஷடாய் நீங்க ஆண்டவரே எல்ஷடாயும் சர்வ வல்ல தேவனாக என்ன என்றும் நடத்துவீங்க ஆமென் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவ என்னை என்றும் தாங்குவேகவாசாலோ ஆமென் எகவாசம்மா எகவாருவா எகவாரப்பா எகவாசாலோ எகவாசம்மா எகவாருவா எகவாரப்பா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்திர ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர ஆமே வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர ஹல்லேலூயா 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 பாடுவே ஆனந்த துனியா எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திர ஓ நீதியின் கரத்தினா வாங்கி நடத்துவா நீதியின் கரத்தினா வாங்கி நடத்துவா அளிப்பவர் வார்த்தையை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக
വാർത്തകളെ ഉണർത്തവരുള്ള எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று பேதுரு சொன்னது போல ஆண்டவரே, நான் பாவிதான், நான் உண்மை மறுதலித்தேன், ஆனா இப்ப நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவரே? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீரோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை காண்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. Thank you Jesus. நம்முடைய தேசத்துல கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. திரும்பவும் பல இடங்களில கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல நம்ம நியூஸ்ல பார்த்தோம், கொல்லிமலையிலையும் வெட்டுக்கிளிகள் போக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற கொல்லிமலையில இருக்கிற மிளகு செடிகள் எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கிறதுன்னு நேற்றைய தின நியூஸ்ல நம்ம பார்த்தோம். நம்முடைய மாவட்டத்திற்கும் வந்து விட்டது. கொள்ளை நோய் முடிந்து வருகிறதுன்னு சொல்லுகிற நேரத்துல வெட்டுக்கிளி அடுத்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் தாமே அவருடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும், ஆண்டவர் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தம் ஆக்கி கொள்ளணும். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடணும், சந்திக்கணும், ரட்சிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்க்கணும். ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை தரணும் ஆண்டவரே. வெட்டுக்கிளியிலிருந்து ஒரு விடுதலையே தரணும் இயேசுப்பா. நீங்க இரக்கம் பாராட்டணும் ஆண்டவரே. தேசம் கர்த்தர் அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகள் நடைபெறுகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து உம்முடைய சமூகத்தோடு கிட்டி சேரணும் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருடைய மனதில பேசணும் ஆண்டவரே. நீங்க இடைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு என்று ஒவ்வொருவரை ஆயத்தமாக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தமாக்குவீராக. இந்த கொள்ளை நோய் இருந்து ஒரு விடுதலை, ஒரு மீட்பை ஜனத்திற்கு நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டீர், அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்துள்ள பாகங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். சங்கீத பூதிக்கு நேராய் கடந்து செல்லலாம். சங்கீதம் 140வது சங்கீதம்.
சங்கீதம் 140 சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் 757 பக்கம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலைக்கு ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கொடுக்கிறார்கள். சர்ப்பத்தை போல் அவர்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மாக்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்கிலாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வலியோரத்தில் வலியை விரைத்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் தேவனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மாக்கருடைய ஆசனைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலை நிற்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்கிற பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவன் நல்ல ஒரு சங்கீதத்தை தந்திருக்கிறார். சங்கீதத்தில் 13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடிகிறது. இதில் மேக்சிமம் நம்ம பார்க்கிறது, பொல்லாத மனுஷனுக்கு, பொல்லாதவர்களுக்கு என்னை விலக்கி நீங்களாக்கி என்னை தப்புவித்து நடத்துங்க ஆண்டவரேன்னு சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதான வார்த்தைகளை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். பொல்லாதவருடைய வாயில் எப்படிப்பட்டதாக, அவர்கள் நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். கூட்டம் கூடி அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே விஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. கூட்டம் கூடி ஆண்டவருக்கு விரோதமாக, கூட்டம் கூடி ஜனத்திற்கு விரோதமாக, அவருடைய சபை மக்களுக்கு விரோதமாக, அவருடைய ஜனத்திற்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்கள் பேச தொடங்கும் போது அவை எல்லாமே விஷத்தை கக்குகிறதை போன்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 4 வசனத்தில், சர்ப்பத்தை போல் அவருடைய தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அதாவது வாசிக்கிறோம், உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதுன்னு. ஒரு என்ன சங்கீதத்தில் இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கும் போது, அவருடைய நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று. நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ அவர் இதில் இப்போ வாசிக்கும் போது, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பொல்லாதவனுடைய உதட அசைச்சாலே அது விஷமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உதடுகளை அசைத்து அவன் பேசுகிற வார்த்தை எல்லாமே விஷமாகவே அது இருக்கிறது. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நாவு ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய உதடு ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரியன் பாம்பின் விஷம் கலந்ததாக இருக்கிறதா? இல்லை ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவியின் வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். 12 வசனம், 13 வசனத்தில் அதான் வாசிக்கிற, சிறுமையானுடைய வழக்கை விசாரித்து எளிமையானவர்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நீதிமான்கள் அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆவியினால் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே, நல்ல சங்கீதத்தை நீங்கள் தந்திருக்கிற எந்த பொல்லாதருடைய எங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. சர்ப்பத்தின் கைக்கும் ஒப்புக் கொடுக்கக்கூடாது. பொல்லாங்கன் ஈகிற அக்னி ஆஸ்திரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களை தப்புவித்து நீங்கள் நடத்தின ஆண்டவரேன்னு ஆண்டவரை பார்த்து கேட்போமா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நேரத்திற்காய் முடிக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சங்கீத பூதி மூலமாக எங்களுடைய பேசின உடைய தயவேண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா பொல்லாத மனுஷர்களுக்கும் பொல்லாங்கனுக்கும் எங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் உடைய முகத்தை நோக்கி பார்த்து உண்மையை துதித்து ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை பலப்படுத்துங்க. கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலயமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். வீடுகள் தோறும் நிச்சயமாய் நீங்கள் இந்த நம்மளுடைய
யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்ப்பீர்கள், தேவ சமூகத்திலே ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம் கண்களாய் நாம் பார்க்கத்தக்கதான நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஆகவே நாமும் நம் குடும்பமும் தப்பித்து கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், ஜெபியுங்கள், தேவ சமூகத்திலே போராடுங்கள். ஆண்டவரே சொல்லி இது இது மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது. எஸ்தர்ட்ட வந்து முருதகாய் சொல்லுகிற வார்த்தை அதுதான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தீங்கன்னா யூதர்களுக்கு வெச்சிப்பு வேறு இடத்துலேருந்து வந்துடும் என்று சொல்லி. அதே போல் நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய சபைக்கு, நம்மளுடைய பட்டணத்திற்கு நீங்களும் நானும் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு நேராகி போயிடும். ஆகவே விழிப்போடு காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்று நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள் சகரியாவின் புஸ்தகம் 4:6 வாசிப்போம். சகரியா 4:6 இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம். அதை தான் மையமாக வைத்து தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் பேசுவாராக. சகரியா 4:6 வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தினுடைய மிக சுவாரஸ்யமானது என்னவென்றால், செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலே உனக்கு பலம் இருக்கு, பராக்கிரமசாலியலமான நீ வீரன் தான், ஆனா இவைகளை காட்டிலும் உன்னுடைய பலத்தினாலோ உன்னுடைய பராக்கிரமசாலித்தனத்தினாலோ இல்ல, தேவனுடைய ஆவியினாலதான் எல்லாம் ஆகும் என்று செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார். இது இந்த அதிகாரம் முழுவதும் சகரியாவிலே நீங்கள் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஒன்று கூடி தேவனுக்காக ஆலயத்தை கட்ட எழும்பும் பொழுது 2:1 நாம் வாசிக்க கேட்டால், அவைகள் எல்லாம் இவைகளை தான் சொல்லிக்கிட்டே வரும். ஆலயங்கள் கட்ட போறாங்க, எல்லாம் செய்ய போறாங்க, எல்லாத்துக்கும் அதுக்கு தகுதியாகிறாங்க, ரெடி ஆகுறாங்க. அதில் இருக்கிற ஒரு தலைவன் தான் இந்த செருபாபேல். இந்த செருபாபேலை பார்த்துதான் என்று சொல்றாரு, செருபாபேலே நீ எல்லாம் நடக்குது சந்தோஷம், நல்லா போயிடும், என்னுடைய பலம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, நான் எப்படியும் கொண்டு வந்து முடிச்சிருவேன் என்று எண்ணாத. இது உன்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஆகாது, இது தேவனுடைய ஆவியினால மாத்திரம்தான் நடக்கும். தேவ ஜனமே, தேவனுடைய ஆவி நமக்கு ரொம்ப அவசியமா? தேவனுடைய ஆவி என்று சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயம் தேவையா? கண்டிப்பாக. இந்த செருபா வேலையை குறித்து நான் இதை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்த்தது அபூர்வமா இருக்கும். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வருவார், ஆலயத்தை நிரப்புவார், அப்போ ஆண்டவர் பேசுவார், அடுத்தது பரிசுத்தாவினர் என்ன பண்ணிடுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த மகிமையின் பிரசன்னத்தை அனுதினமும் செருபாபேலால் உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் அங்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை செருபாபேலை பார்த்து சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி நின்று பரிசுத்தாவியான உன்னோடு நின்று எல்லா காரியங்களையும் நடத்துவார். இதே சூழ்நிலை புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். சீசர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இயேசு இருக்கிற வரைக்கும் எந்த விதமான குறையும் கிடையாது. ஆண்டவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், நீ என்னை விட்டு போறதுனா போங்கப்பா என்று சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நான் எங்கப்பா போவோம், நித்திய ஜீவன் உங்ககிட்ட தான் உண்டு, வசனம் உங்ககிட்ட தான் உண்டு, நீங்க தான் விடுதலை தருகிறவர் என்கிற எல்லாம் இந்த சீசர்களுக்கு தெரியும். ஆனால் பிரச்சனை வந்தபோது இயேசு பிடித்து சிலுவையில் அறைந்த போது எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆண்டவரை குறித்து தெரிந்தவர்கள், கர்த்தர் யார் என்பதை உணர்ந்தவர்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று உணர்ந்தவர்கள், அந்த கூட்டம் பிரச்சனை என்று வரும் பொழுது
எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரே ஒருவன் பேதுரு மட்டும் பின்னாடி போறா. அவனையும் பார்த்து கேட்கும் போது அவனும் தூஷிக்கிறான், சபிக்கிறான். இயேசுக்கு அருகில் நின்றவன் தேவஜனமே, நாம் எப்படி இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஜெயிக்க முடியும்? நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், அவர் கடைசியாக சீஷர்களை பார்த்து சொல்லும் போது, நான் போகிறேன்ப்பா, வேறு ஒருவரை உங்களுக்காக அனுப்புகிறேன், தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருந்து சகல சத்தியத்துக்குள்ளாய் உங்களை நடத்துவார். ஆண்டவரை நம்ம பிசிக்கலா பார்த்தாங்க, முகமுகமாய் தரிசித்தார்கள். இயேசு யார் என்று தெரியும், இவர்தான் மேசியா என்று தெரியும். தெரிந்த போதே பிரச்சனையில் ஓடிவிட்டார்கள். பரிசுத்தாவியானவர் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளோட இருக்கிறதை உணர முடியும். ஆனால் பிரச்சனைகளின் நேரத்தில் முகமுகமாய் தரிசித்திருந்தவர்கள் இடத்துல காட்டிலும் பரிசுத்தாவியானவருடைய உணர்வு இருக்கிற இடத்தில் பயந்தார்கள். நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பொறுமையாக சொல்கிறேன். ஆண்டவரை தரிசித்தார்கள், பார்த்தார்கள், சரியாய் பார்த்தார்கள். ஆண்டவர் கூடையே இருந்தார் மேசியா. அப்போ ஒரு அலட்சியம் இருந்துச்சு, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார்ல. ஆனால் பரிசுத்தாவியானவரை பார்க்க முடியாது, அவர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்கும். அந்த உணர்வுக்கு தேவஜனம் பயந்தது. பேதுரு அனனியா சப்பிராளை பார்த்து கேட்கிறாங்க, பா, எனக்கு விரோதமா பொய் சொல்லல, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா பொய் சொல்ல துணிந்தது ஏன்? இதுவரைக்கும் அமைதியா இருந்தவர்கள், இயேசு நிற்கும் போது அமைதியாக இருந்தவர்கள், ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அவர்கள் பலனடைந்து அவர்கள் சாட்சிகளாய் நின்றார்கள். அதுவரைக்கும் அமைதியா இருந்தாங்க, ஆனால் எப்ப அவங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது, தேவஜனமே, பரிசுத்தாவியானவர் மிக முக்கியம். தேவ பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மளை சகல சத்தியத்துக்கு நேராய் நடத்த முடியும், நேர்வழியாய் நடத்த முடியும். சன்மார்க்கர்களாய் அநேகர் இந்த பூமியில் வாழுகிறார்கள், உத்தமர்களாய் அநேகர் வாழுகிறார்கள், ஆனால் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. யார் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்களே தேவ சமூகத்தில் எட்டி பார்க்க முடியும். வசனம் அழகாக சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலமும் பெற வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். அபிஷேகத்தை கேளுங்கள் இந்த நாட்களில், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தில் நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, சிறுபாவேளை பார்த்து இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு பின்பாக பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஏழாவது வசனத்தை வாசிப்போம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சிறுபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். போதும், ஒரு பெரிய பர்வதமும் நமக்கு முன்பாக சமபூமியாக வேண்டும் என்றால் தேவ ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூமியில் அநேக பாவங்கள் இல்லாவிட்டால் அசுத்தங்கள் பர்வதம் போல நிற்கலாம், ஆனால் அந்த பர்வதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி அபிஷேகம் நிச்சயம் தேவை. இன்றைக்குடைய தலைப்பு இதுதான், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் இல்லாவிட்டால் அபிஷேகத்தில் வாழ அஞ்சு நடைமுறை வழிகள். இது கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்தாகணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லை, மாசத்தில் ஒரு நாள் இல்லை, வருடத்தில் ஒரு நாள் இல்லை, அனுதினமும் எவ்ரிடே எல்லா நாளும் இந்த ஐந்து காரியங்களும் நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, இதை நான் எப்படி எடுத்து வைத்திருக்கிறேன் என்றால், ஹோலி
கோஸ்ட்னு சொல்வார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்வார்கள். GHOST இதை தமிழிலே சீக்கிரமாய் பார்த்து கடந்து செல்ல அன்று உதவி செய்வாராக. முதல் காரியம் ஜி என்றால் கெட் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்பாய் வாருங்கள், வாசியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 4 யாக்கோபு 4:8 வாசியுங்கள். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார், உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் சேர வேண்டும்? தேவனிடத்தில். முதல் காரியம் கெட் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்பாய், இல்லாவிட்டால் தேவனுக்கு முன்பாய் சேருங்கள். இனி நாம் என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் சேர்றோமா? நாம் வெளியே சொல்லுகிறோம், நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன், சரியாக வந்துடுறேன், ஜெபிக்கிறேன், குடும்ப ஜபம் ஜெபிக்கிறேன், நான் எல்லா தனி ஜபம் ஜெபிக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாராம்? சேருவார். ஆனால் கீழே ஒரு பகுதி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் சேருகிறோம் ஆண்டவர்கிட்ட வர, கரெக்டாக இருக்கேன், பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எப்படி வர வேண்டும் அதை தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகளை எப்படி வரணுமா? அசுத்தத்தோடு அல்ல, சுத்திகரியுங்கள். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை உயர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம கை கரெக்டா இருக்கா? சரியானது செய்தா? அசுத்தத்தோடு வந்து சேர்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அசுத்தத்தோடு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து என்ன எதுக்கு ஜெபிக்கிறோம்? அதுக்கு வசனம் அழகாக சொல்லியிருக்கிறபடி, வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறபடி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும். அசுத்தத்தில் இருங்க. எதற்காக மாய்மான வேஷம்? ஏன் கிறிஸ்துவ நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறீர்கள்? உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, அதே வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்களாம்? பரிசுத்தப்படுத்துங்க. இருமனம் உள்ளவர்கள் அங்கே போனால் கரெக்டாக இருக்கும், இங்கே போனால் நல்லா இருக்கும், ஆனால் கடமைக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க. மனசில் அது ஒரு ஒன்று இருக்காது, சும்மா இங்கே போய் சும்மா பார்ப்போம், சும்மா இருப்போம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவன். கர்த்தரை தேடு வருகிற தேவ ஜனம், தேவனுடைய சமூகத்தில் சேருகிற ஜனம், உங்கள் இருதயம் ஒன்றாக்குங்கள், ஒருமனமாக்குங்கள். வேற எதையும் பார்க்க வேணாம், கர்த்தரை பார்க்க போறேன், நான் ஆண்டவரோட பார்க்க போறேன். ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க போகிறார், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்க போகிறார். ஆகவே அவரை மட்டும் பார்க்க போகிறேன், எந்த அலுவலகம் வைக்கக்கூடாது, எல்லாம் வர வைக்கணும். இங்கே வந்த பிறகு அங்கே போகணும், அங்கே போய் இங்கே வரணும், அங்கே போய் இங்கே உட்காந்துட்டே யோசனை பண்ணி ஆண்டவருடைய யூடியூப்பில் பார்த்துட்டே பல யோசனை, வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்தில் இருமனம் இல்லாதவர்களாய், ஒருமனம் உள்ளவர்களாய் இருங்கள். அதான் பிரயோஜனம். நான் ஜோம் பண்ணுறேன் சொல்லிட்டு உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு அடுத்தது வேறு ஏதோ யூடியூப்பில் சும்மா பார்த்துட்டு ஏதோ கடமைக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு அதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்க. டிவியில் பல மணி நேரம் நியூஸ் ஓடுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன், அதில் கேட்குறேன், அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் சேருகிறீர்களா? அதுதான் முக்கியம். நான் யாருக்கு எந்த விதமான எகெயின்ஸ்ட் பேச்சாளர் இல்லை, நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று, நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும்.
எனக்காக அவர் ஜெபிப்பார் எனக்காக அவர் ஜெபிப்பார் எனக்காக அவர் ஜெபிப்பார் அவர் இல்லை நீங்கள் தேவ சமூகத்தில் வாருங்கள் உங்களுடைய இருதயத்தை கிழித்து வாருங்கள் தேவ சமூகத்திலே வாருங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் ஆண்டவரே கூப்பிடுங்கள் உங்க கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி செருபாபேலுக்கு தைரியமாய் சொல்லுகிறார் பர்வதத்தை பார்த்து கூட நீ பயப்படாத ஏன்னா பர்வதமும் உனக்கு வழி கொடுக்கும் காரணம் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் தேவஜனமே 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 தேவனிடத்தில் சேருங்கள் முதல் காரியம் தேவனிடத்தில் சேருங்கள் தேவனிடத்தில் சேராமல் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை சும்மா நான் வந்து ஜெபிக்கிறேன் வீட்டில் கடமைக்காக கட்டாயத்துக்காக இல்லை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் வேறு எந்த கிளாஸும் ஸ்கூலும் இல்லை தேவனிடத்தில் சேர கற்றுக் கொடுங்க ஜெபிக்க வைங்க வேத வசனத்தை வாசிக்க சொல்லிக் கொடுங்க வேதம் முக்கியம்னு சொல்லிக் கொடுங்க ஒரு மனுஷனுக்கு காலையில் எழுந்திரிச்சா பல்லு விளக்கணும் குளிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன்னா அதே போல் கத்தரோட சேரவும் கற்றுக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் டீச் ரொம்ப முக்கியம் கால சமீபமாயிற்று என் இயேசு வருகிறார் கொடிய காலத்துக்குள்ளார வரோம் ஆகவே பிள்ளைகளுக்கு வசனங்களினாலும் ஜபத்தினாலும் கற்றுக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் ரொம்ப முக்கியம் தேவனிடத்தில் சேருங்கள் ரெண்டாவது ஹெச் ஹம்பிள் யுவர் செல்ஃப் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் வாசிங்கை யாக்கோபின் புஸ்தகம் 4:6-10 வாசிங்கள் 6:10 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக உங்க தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார் இன்னைக்கு அநேகர் தாழ்மை கிடையாது தாழ்மை அப்படின்னா வெளில ஒரு சாதாரண சட்டை போட்டு பஞ்சத்தில் அடிபட்டவங்க மாதிரி இருப்பது அது தாழ்மை இல்லை அது தாழ்மை கிடையாது ரெண்டு பேர் ஜெபித்தார்கள் ஒரு மனிதன் ஆண்டவரே நான் தினந்தோறும் நான் உபவாசிக்கிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் எல்லாவற்றையும் சொன்னான் ஒரு மனிதன் ஜெபித்தான் ஆண்டவரே உம்மை பார்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார் பரிசுத்தாவியானவர் உங்களோட இருக்க வேண்டும் என்றான் தேவன் உங்களை அனுதினமும் நடத்த வேண்டும் என்றான் மிக முக்கியமானது தாழ்மை காலையில் எந்திரிச்சதும் முதல் வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என்னை இதுவரைக்கும் உயிரோட வைத்தீரேன் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே சபையே நம்மளுடைய தெருக்களில் அநேகருக்கு கொரோனா வைரஸினால் சாகிறார்கள் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரே அநேக பிரச்சனையினால் சாகிறார்கள் நான் இந்த காலத்தில் ஃபேமிலி பிரச்சனையினால் அநேகர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அநேகர் பிரச்சனையினால் அநேக பிரச்சனைகளை கேட்குற இந்த காலத்தில் இப்போ ரீசன்ட் டைமில் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்ம குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தினாரே ஒருவேளை இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட தாழ்மைப்படுங்க உங்க குடும்பத்தில் சமாதானத்தினால் நிரப்புவார் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது பெர்மனன்ட் நிலைத்திருக்கிறது ஆகவே தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஆண்டவரே என்ன மன்னி ஆண்டவரே தாழ்த்துங்கள்
humble yourself. நம்மளை மற்றமாய் என்னால் ஒண்ணு முடியாது என்று எந்தெந்த பகுதி எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் என்னால் ஒன்று முடியாது என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்தினார். அதான் அடையாளம். என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே, உம்மால் மட்டும் முடியும்னு சொன்ன ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தினார். யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். யார் யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை உயர்த்தினார். ரெண்டு நாளாகவும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்க, ரெண்டு நாளாகவும் 12:7 ரெண்டு நாளாகவும் 33:12 2:8 இவைகள் எல்லாம் வீட்டில் வாசிங்க, இது தேவ சமூகத்தில் தியானிங்க. அவர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவரே எனக்கு ஒன்று இல்லப்பா. ஆபிரகாம் லோத்து சிறை இருக்க அந்த பட்டணத்தை அழிக்க போறேன், சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை. காரணம் அங்கே மிருக ஜீவன்கள் அதிகமாயிடுச்சு, சொத்தெல்லாம் இருந்தது. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், அற்பனும் நீசனுமான மனிதனன் உம்மிடத்தில் பேச துணிந்தேன். ஆபிரகாம முகமுகமாய் தரிசித்தார், பார்க்கவில்லை. ஆனால் முதல் வேதத்தில் முதல் மனிதனை பிரித்தெடுத்தல் என்றது ஆபிரகாமை தான். அவன் நம்பி வந்தான், எந்த குறைவும் கிடையாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார், கூட்டு போனார், அவரே கூட்டிட்டு போனார், வழியை காட்டி முன்பாய் நடத்தினார். அவன் பெருமை பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நான் சொல்றத கேளு ஆண்டவரே, நான் சொல்ற ஆலோசனையை கேளு ஆண்டவரே. அவன் சின்ன பையன், அரியா பையன், விட்டுருங்க சொல்லியிருக்கலாம். ஆபிரகாம் சொல்லுகிறான், நீசனும் நான் ரொம்ப மோசமானவையா, உங்களிடத்தில் பேச துணிந்தேன். ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்றாங்க, விருந்து கொடுக்கிறார், அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் பேச துணிந்தையா, தன்னை தாழ்த்தினான். பல வருடங்கள் கரண்டு போனது, ஆனால் இன்றும் நமக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். காரணம், அவன் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்துங்கள் ஆண்டவர் சமூகத்தில். என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவர், என்னை கரம் பிடிச்சி தூக்குங்கப்பான்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை சமாளிக்க முடியல ஆண்டவர, வருமானம் இல்லை ஆண்டவர, பிரச்சனை ஆண்டவர, வேதனை ஆண்டவர, நீங்கள் மட்டும் இருந்தால் போதாப்பா. ஆராதனை வேலையில் அழகான பாடல், நீரே என் தஞ்சம் ஆண்டவர, நீர் தான் எனக்கு தஞ்சம், எனது எல்லாவற்றிலும் நான் உங்களை மட்டும்தான் நேசிப்பாண்டவர. இதை சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க ஆண்டவர், நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர. உங்கள் பிரச்சனையில் இதை சொல்ல 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 கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார். கர்த்தருடைய வசனம் பொய் அல்ல, பொய் சொல்லாது, அது நிறைவேறும், அது உண்மை உள்ளது, அப்படியே நிறைவேற்றுவார். முதல் காரியம், தேவனிடத்தில் சேருங்கள். ரெண்டாவது காரியம், உங்களை தாழ்த்துங்கள். மூன்றாவது காரியம், ஓபே What the Spirit tell you to do. ஆவியானவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அவைகளை செய்யுங்கள். என்ன செய்ய சொல்றாரோ, எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்போஸ்தலர் 13:2-3. அப்போஸ்தலர் 13:2-3. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது
பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்து அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இதிலே ஒரு காரியம் மிக முக்கியமானது. சபை அப்பதான் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருது. பவுல் வருகிறான், எல்லாரையும் துன்புறுத்துகிறான். சபையை சவுல் எல்லா சபைகளையும் துன்புறுத்துகிறான். அதிகாரத்தை வாங்கி கொண்டு சவுல் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஆண்டவர் சந்திக்கிறார். சவுளை கர்த்தர் சந்தித்தார். சவுள் கர்த்தருக்காக ஜீவிக்க போகிறான் என்ற செய்தி சபைக்குள்ளாரெல்லாம் காட்டு தீயை போல வந்தது. காட்டு தீயை போல சபைக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நம்மளை போராடினவன், நம்மளை அழிக்க நினைத்த மனிதன் கர்த்தர் சந்தித்தாரே. திடீர்னு நம்மளை பார்த்து நம்ம தமிழ்நாடு சிஎம் ஐயா அவர் வந்து திடீர்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அந்த சப்போர்ட்டை வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தட்டி கழிக்கவே மாட்டோம். என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம், எதை பண்ண சொன்னாலும் பண்ணுவோம். ஏன்னா அந்த உறவு ரொம்ப முக்கியம்னு நினைச்சோம், நினைப்போம். அதே போல தான் இந்த சவுளும் ரொம்ப முக்கியம். ஐயோ, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உள்ள மனிதன், அவன் கர்த்தரை சந்தித்தானே, அவனை எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, யாருக்கிட்டே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே போல தான் சபைக்கு இருக்கும். ஆனால் திடீரென்று கர்த்தர் சொல்கிறார், சவுளை பவுளையும் பர்ணபாவையும் பிரித்து அனுப்பு எனக்காக. எதிரில் சபைக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்துக்கு முன்பாக யாரை வச்சிருந்தோம் தெரியுமா, இந்த பவுளதை வச்சிருந்தோம், சவுளதை வச்சிருந்தோம். சவுளை காட்டும் போதெல்லாம் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, அமைதியா போவாங்க. அவரையே ஆண்டவர் சொல்றாரு, இனி சபைக்குள்ளார பவுள என்ன பண்ணாத, வச்சிருக்காது, அனுப்பு, அனுப்பு வேற இடத்துக்கு அனுப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விலையேற பெற்றவன் இந்த பவுள். இந்த பவுள் ஆண்டவர் சொல்றார், பிரித்து ஊழியத்துக்கு அனுப்பு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் விலையேற பெற்றதை கர்த்தர் கேட்கும் பொழுது, விலையேற பெற்றதை, ஒரே பையன் தான் பாஸ்டர், எனக்கு இந்த பிள்ளை மட்டும்தான் பாஸ்டர், இந்த சின்ன பையன் மட்டும்தான் பாஸ்டர், இந்த பெரிய பையன் மட்டும்தான் பாஸ்டர், இவன் தான் எனக்கு ரொம்ப தேவை. அவனை கர்த்தர் கேட்டான், வாயோ மறுப்போ எதுவும் செய்யாமல் கர்த்தருக்காக கொடுங்கள். ஓபே What the Holy Spirit tells you, எந்த காரியத்தை கர்த்தர் உங்களோட பேசுகிறாரோ அதுக்கு முழுவதும் அர்ப்பணியுங்கள். இயேசுவின் தாயார் தான், இயேசுவின் தாயார் தான். தாயார் சொன்னா எல்லாம் கேட்டுக்கலாம், கேட்பாரு, மிரட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை வரலம்மா, உனக்கு எனக்கு என்ன வேலை, போமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாமளா இருந்தா சத்தம் போட்டிருப்போம், என்ன என்ன எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துற, அப்படியா இப்படியான்னு சொல்லி சண்டை போட்டிருப்போம். ஆனா அந்த தாயர் என்ன திரும்ப சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறார், எந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருதோ அதை ஒன்ன கூட விடக்கூடாது, அப்படி செய்து முடியுங்கள். யோசனை பண்ணுங்க, ரிவைண்ட். நம்ம வாழ்க்கையை சற்று பிரிவிஸ் பின்பகுதியில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். கர்த்தர் எதை எதை நம்மளிடத்தில் எதிர்பார்த்து கேட்டார். ஆவியானவர் நம்மளோட அநேக முறை பேசியிருப்பார், மகனே நீ எனக்கு இது தேவைப்பா, இதை செய்ப்பா, இதை பண்ணப்பா என்று கர்த்தர் ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டாரே, அதை செஞ்சிருக்கிறோமா, செய்யறோமா? கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார்ல. அனுதினமும்
ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வளருவோம், வளரணும். நாளோறும் இனியாக தினந்தோறும் வளருகிற மனிதனை தான் நாம் விரும்புவோம். சின்ன குழந்தையா இருந்தா, சின்ன குழந்தையிலேயே இருந்தா ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? அது நடக்கணும், பேசணும், அடுத்தது படிக்க போகணும், படித்து விட்டு அடுத்தது வேலைக்கு போகணும், வேலையை முடித்து சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு குடும்பம் வரணும். இதெல்லாம் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிறன்னா எதிர்பார்க்குறோம். உள்ளான மனுஷன் நாள்தோறும் வளர்கிறதா? ஆவியானவர் சில காரியங்களை விட சொல்லும் போது விடுகிறோமா? விடுகிறோமா? சில காரியங்களை செய்யும் போது, செய்ய சொல்லி கூப்பிடும் பொழுது செய்கிறோமா? இதை செய்ப்பா, இதை பண்ணுப்பா, இதை இப்படி சொல்லப்பா, இது இந்த மாதிரி செய்யப்பான்னு சொல்லிடுவாரே, அதை செய்யறோமா? கரெக்டா செய்யறோமா? கலாத்தியர் ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். கலாத்தியர் 3:1 வாசிங்களேன், அழகா சொல்லப்பட்டிருக்க கலாத்திய சபையை பொறுத்து. கலாத்தியர் 3:1 வாசிப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இன்னைக்கு அநேகர் உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? மயக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சாதாரணம், இது இப்படிதான், இது அப்படிதான். உங்களை மயக்கினவன் யார்? அழகா சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பிரத்யட்சமா கர்த்தரே வந்து உங்களோட பேசியிருந்தாரே. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசிச்சே, அவருடைய சத்தத்தை பிரத்யட்சமா பார்த்தீங்களே, அதை செய்யறீங்களா? கீழ்ப்படுறீங்களா? ஆவியானவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுறீங்களா? 4வது காரியம், எஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ல ஸ்பெஷலைஸா இருக்கணும். ஆவியின் வரங்களில் தேர்ச்சி பெறுங்கள். 1 Corinthians 12:4 வாசிங்க. 1 Corinthians 12:4 வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. எல்லாருக்கும் ஒரே வரத்தாண்டு கொடுக்கல. வரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் என்ன பண்ணாரு? கொடுக்கிறார். வரங்களை குறித்து இந்த வருடம் 40 ஜெபத்திலே நாம் தியானித்தோம். அநேகருக்கு அநேக வித்தியாசமான வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 7வது வசனம் அதே அதிகாரம் 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. எனக்கு எதுக்கு வரம்? அந்த வரத்தினால் உங்களுக்கு தான் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. ஆகவே 4வது காரியம், உங்கள் ஆவியின் வரங்களில் தேர்ச்சி பெறுங்கள், வளருங்கள். பிரயோஜனம் உள்ளதாக என்னது? ஆவியின் வரங்கள். ஒருவேளை ஆவியின் வரங்கள் என்ன தெரியலன்னா, இந்த அதிகாரத்தை முழுசு வாசிங்க. இதில் ஆவியானவருடைய வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த வரங்களை கேளுங்க. உங்களுக்கு என்ன வரோன்றதை கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன வரம் கொடுத்துருக்குறீங்க, அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் ஒரு பூமியில் இருக்கும் போது சொன்னார், ஒரு மனிதனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார், ஒரு மனிதனுக்கு 2 தாளந்தை கொடுத்தார், ஒரு மனிதனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். 5 தாளந்து உள்ளவன் இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தான், 2 உள்ளவன் இன்னும் 2 சம்பாதித்தான், 1 உள்ளவன் மறைத்து வைத்தான். தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை
மறைத்து இல்லாவிட்டால் புதைத்து வைத்திருந்தால் என் தேவன் வருவார், கணக்கு கேட்பார். அதை ஒன்னு ரெண்டாவது மாற்றுங்க, அதிகமா மாத்த சொல்லல, அது ஒரு வரத்தை இரண்டாவது வரமாய் மாற்றுங்கள். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வரம் கொடுத்தீங்கப்பா, புதைக்கப்பட்டிருக்கு, புதைச்சி போயிருக்கு, அந்த அந்த புதைச்சி இருக்கிற வரத்தை தட்டிடுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்று ராத்திரி வந்தா உங்ககிட்டையும் எனக்கிட்டையும் கர்த்தர் கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட வரத்தை குறித்தான கணக்கை நம்மிடத்தில் கேட்பார். கணக்கு சொல்ல தயாரா? அந்த வரத்தை தேர்ச்சி பெறுங்கள், தேர்ச்சி பெறுங்கள், முயற்சி எடுத்து இன்னும் அந்த வரத்தை பயன்படுத்துங்கள். மங்கி எரிகுதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாட்களில் என்னால் முடியல, ஆண்டவரே இந்த வரத்தில் நீர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் வரங்களில் நான் செயல்படணும், ஆண்டவரே செயல்படணும், ஆண்டவரே. கடைசியாக ஐந்தாவது காரியம், ஐந்தாவது காரியம், டெஸ்ட் எவ்ரிதிங், சோதித்து பாருங்கள். எதை சோதித்து பார்க்கணும்? ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவான் மிக முக்கியமானது இந்த காலத்தில். ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இது யார், இது என்ன என்பதை என்ன பண்ணுங்க, சோதித்தறிங்க. இது கர்த்தர் தான் பேசுகிறாரா? சரியா? அது எப்படி பாஸ்டர் தெரியறது? இரண்டாவது வசனம், தேவ ஆவியை, தேவ ஆவி நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் என்ன பண்ணிருக்கு? உண்டாயிருக்கு. யார் அறிக்கை பண்ணணும்? யார் அறிக்கை பண்ணணும்? தேவனை. தன்னைத்தான உயர்த்துகிற கூட்டத்தை சேராதீர்கள். நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன், அந்த ஊழியம் செஞ்சேன், இந்த ஊழியம் செஞ்சேன், அப்படி எல்லாம் வேலை பண்ணேன், இப்படி எல்லாம் வேலை பண்ணேன், இத்தனை பேருக்கு அற்புதம் நடந்தது, அதை கேட்காதீர்கள். தேவனை உயர்த்துகிற கூட்டத்தில் மோகன் சிலாஸ்ரா உங்களுடைய அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொடும். அவ்வளோ பேர் லைவில் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் டிவியில் பார்க்குறாங்க. அந்த டிவி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவார், என்ன நம்பாதீங்க, கத்தரை நம்புங்க. அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், அப்படி தானே? ஆனால் சொல்லலை, ஒரு தடவை கூட சொன்னதில்லை. என்ன நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, யார் அவர்களுக்குள் கிரியை செய்கிறார்கள் என்று கவனியுங்கள். கத்தரை உயர்த்துகிற கூட்டமா, கத்தரை மகிமைப்படுத்துதா, அந்த கூட்டத்தோட இருங்க, சோதித்தறிங்க. டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில வழியில பார்க்கிற நபர் அவரோட பேசும்போது கத்தரை உயர்த்துகிறதா என்பதை கவனியுங்கள். மூணாவது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அது யாரால உண்டானது இல்லையா? அது தேவனால உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இது இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கு? உலகத்துல இருக்கு. இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு, இப்ப அது ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஆகவே தேவ சபையே, சோதித்தறியுங்கள், செக் பண்ணுங்க, இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா, இது கர்த்தருடைய ஆவியானவர் இவரோடு இருக்கிறாரா என்பதை கவனியுங்கள்.
பத்து நிமிஷம் பேசினாலும் அதில் அஞ்சு நிமிஷம் கர்த்தரை குறித்து பேசுகிறார்களா என்பதை கவனியுங்கள். பிரச்சனை கஷ்டம் சொல்றாங்க, அவைகளின் மத்தியிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் சிறியவர் அல்ல, பெரியவர். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறவர் பெரியவருங்க. அறியுங்க, இது யார், இது என்ன பண்ணுது, என்ன சொல்றாங்க, கேளுங்க. கேட்டு இது கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா இது நமக்கு ஆகாது. ஒதுங்குங்க, சோதித்தறியுங்க, நம்மளை நம்மளை சோதித்தறியுங்க. ஒன்று கொரிந்தியர் 11:28 வீட்டில் வாசிங்க, 2 கொரிந்தியர் 2:9 இதெல்லாம் வாசிங்க, வீட்டில் வாசிங்க, வாசிங்க. இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது தெரியும் நம்மளை நாமளே சோதித்தறிந்தோம் என்றால். நம்மளை நாமளே சோதித்தறியணும், நான் சரியாக இருக்கிறேன்னா, என் பேச்சு கரெக்டாக இருக்கா, என் செயல்பாடு கரெக்டாக இருக்கா, என்னுடைய நடவடிக்கை கரெக்டாக இருக்கா, சோதித்தறியுங்க. இன்னைக்கு அநேகர் தேவனை, தேவனுடைய தேவனுடைய வாழ்க்கையை, தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சோதித்தறிவதில்லை. இதையெல்லாம் ஆண்டவரை வைத்துக் கொள்வோம். இயேசுவை இந்த பூமியிலே இருக்கும்போது அவர் நமக்கு மாதிரிகளை அடிச்சோடுகளை வச்சுட்டு போயிருக்கார். அவர் மார்க்கு 1:35 வாசிங்கன்னா தெரியும், இருட்டோட தேவ சமூகத்துக்கு வந்தார், ஆண்டவரை தேடி போனார். பிதாவே, நான் இன்னைக்கு என்ன செய்யட்டும், என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நான் எதை காரியத்தை செய்யணும். அவர் வந்தாருங்க, அவரோட பெரியவர் நாம் அல்ல, அவர் தேடினார். அடுத்தது தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். வசனம் அழகா சொல்லுகிறது, மரண பரியந்தமும் தம்மை என்ன பண்ணாராம், தாழ்த்தினார், தாழ்த்தினாருங்க. அந்த அண்ட சராசத்தை படைத்த தேவன் தாழ்த்தினார், தாழ்த்தினார். மூன்றாவது கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார், அந்த பாரமான சிலுவையை, பிதாவினுடைய திட்டத்தை ஒரு முறை கூட எழுத்து மாறல. ஆகினும் என்னுடைய சித்தம் இல்லைப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஐயா நினைச்சிருந்த வேற ஒரு மனிதனை ரெடி பண்ணியிருக்கலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அப்படிதானே, 2 நிமிஷத்திற்குள்ள வேற ஒரு மனிதனை உருவாக்கி அவனுடைய ரத்தத்தின் மூலமாய் விடுதலையாக்க முடியும். ஆனா அவர் சொல்ற, என் பிதா என்ன சொல்றாரோ, கீழ்ப்படிஞ்சாருங்க. தேவன் தமக்கு கொடுத்த வரத்தை 3.5 ஆண்டுகள் அவ்வளவுதான், ஆனா 3.5 ஆண்டிலே பெரிய புரட்சியை உண்டாக்கினார், அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்தார், ஜனங்களுடைய பழைய கோட்பாடுகளை உடைத்தெறிந்தார். அவருடைய வரம் கிரியை செஞ்சது, அவர் போற இடம்லாம் அற்புதம் நடந்துச்சு, வஸ்திரத்தை தொட்டாங்க அற்புதம், அவர் அவர் வார்த்தையை சொன்னார் அற்புதம், களிமண்ணை பூசினார் அற்புதம், கண்ணை தொட்டார் அற்புதம், பாடையை தொட்டார் அற்புதம், தபித்தாலே என்று கூறினார் அற்புதம், வலையை இங்க போடுங்க இந்த பக்கம் மீன் கிடைக்கும் அற்புதம். அவருடைய வரத்தை புதைச்சி வைக்கல, பயன்படுத்தினார். கடைசி 5வது, எல்லாவற்றையும் சோதித்தறிந்தார். பேதுரு கூட இருக்கிற மனுஷன்தான், அவருடைய தாயார் உடன் அவள் மூலமாய்தான் இயேசு இந்த பூமியில் ஜெனிப்பித்திக்கப்பட்டார். ஒரு முறை கூட்டத்தில் இருக்கும்போது வந்து சீஷர்கள் சொல்றாரு, உங்களுடைய தாயார் சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க,
எனக்கு தாயார் சகோதரர் யார் என் வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்க தான் சோதித்தறிந்தார். இந்த நேரம் யாருக்கு கொடுக்கணுன்றது வரைக்கும் அவருக்கு தெரியும். இந்த நேரம் என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய சகோதரருக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்தா இங்க வாஞ்சையோடு தாகத்தோடு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற கூட்டம் மடிந்து போகுமே. சோதித்தறிந்தா இந்த டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க, வேண்டாம். பேதர் கூடவே இருக்கிற மனித எல்லா காலத்திலும் அவனை பார்த்த சொல்ற அப்பால போ பிசாச, சோதித்தறிகிறார், சோதித்தறிகிறார். அவர் நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரு, ஃபுட் பிரிண்ட்ஸ். அந்த மாதிரிகளை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஐந்து காரியம் பார்த்தோம். ஒன்று, தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். ரெண்டாவது காரியம், உங்களை தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள். மூன்றாவது காரியம், மூன்றாவது காரியம், கீழ்ப்படியுங்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படியுங்க. நாலாவது காரியம், தேவனுடைய வரத்தை, தேவனுடைய வரத்தை தேர்ச்சி பெறுங்கள், இல்லாவிட்டால் அவைகளை அப்பியாசப்படுத்துங்கள். ஐந்தாவது, ஐந்தாவது, சோதித்து பாருங்கள். ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். இது கடைசி காலம். நாம் இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்கிறது வேலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து இது ஜெய தேவ ஆவியில் நிரம்பி இது கொஞ்ச நேரம் யூடியூப்பில் பார்க்கறதுனால மட்டும் இல்லைங்க, இல்லைங்க. எவ்ரிடே, எல்லா நாளும், ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆவியானவருடைய வழி நடத்தும்படி நடக்கும்போது, செருபாபேலை பார்த்து சொன்னது போல, உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் எல்லாம் சமபூமியாகும். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பர்வதம் வேணால் இருக்கலாங்க. நான் சொன்ன இந்த அஞ்சு காரியங்களை செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, இதை அபியாசப்படுத்தி பாருங்க. எவ்வளோ பெரிய பர்வதமும் உங்களுக்கு முன்பாய் தலை வணங்கும். அது தவிடுபடியாக்கும். காரணம், நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும், இன்றைக்கும் நம் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அப்படியே பதில் தருகிறவர். ஆகவே, ஆகவே ஆவியானவருக்குள்ளாக தைரியத்தோடு இந்த ஐந்து காரியத்தை அபியாசப்படுத்துங்க, செஞ்சு பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக 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 இதில் பழகும்போது, பழகும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லா தடைகளையும் அசுத்தங்களையும் நிர்மலமாக்குவார். எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கவனிக்கிறார்ல. நம்மளை நாமளே நிதானித்து பார்ப்போம். சவுல் பவுலாய் மாறின போது பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாய் போகும்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தவன் தான், கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தவர் தான், அவருடைய பிரசங்கத்தில் அநேக மாற்றம் சபைகள் நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் தேவ சமூகத்தில் சேர்வதை மறக்கலை. அவர் ஜெபம் பண்ண போகிறார், சேர்கிறார், ஆண்டவரோடு செயல்படுகிறார். தன்னை தாழ்த்தினான், நான் அல்ல கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார் என்று தன்னை தாழ்த்தினார், முழுவதுமாய் தாழ்த்தினார். நான் இல்லப்பா, என்னால் முடியாது,
இதெல்லாம் ஆண்டவரால தான் ஆச்சுன்னு சொல்லி அநேக சபைகளை கட்டினவன், அநேக நிருபங்களை எழுதினவன், அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினவன், அநேக இடங்களுக்கு ஊழியம் செய்தவன், அநேக இடங்களை பிரயாணம் பண்ணினவன், தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் நஷ்டமும் குட்பையாய் உதறினவன், அவன் சொல்றான், நான் இல்லப்பா, நான் இல்லை. ஆவியானவர் எதை சொல்றாரோ, எதை சொல்றாரோ அதை அப்பயே செஞ்சார். நீ தைரியமா பேசி, இந்த பட்டணத்தில் அநேக ஜனம் உண்டுப்பா, உபத்திரம் உண்டு, நான் பார்த்துக்கிறேன் போ. இல்ல ஆண்டவர், இங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க, எதையும் பேசல, என்ன ஆவியானவர் சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். கத்தர் உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் சொன்னதெல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்துவாராக. என்னென்னலாம் உங்களுக்கு சொன்னாரோ கத்தர் நினைவுபடுத்துவாராக, நினைவுபடுத்துவாராக. தேவ வரங்களை எங்கேயும் விடலை. அவர் போகிறார், எல்லா இடத்துக்கும் போறாரு. ரோம் அரசாங்கம் வரைக்கும் போறாரு, ரோம் அதிகாரியை போய் பார்க்க. அவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிக்க மறக்கல. எங்க வரைக்கும் போனாரோ, எந்தெந்த அதிகார பார்த்தாரோ, எந்தெந்த மனிதரை பார்த்தாரோ, அவருடைய வரத்தை சும்மா வைக்க முடியல. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆகவேதான் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, ஐயோ சுவிசேஷத்தை அறிவிக்காம இருந்தா அது கையோப்பா. அது அறிவிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை செயல்படுத்தாமல் இருந்தால் அது ஐயோ, அது பரிதாபம், மோசமான நிலைமை. தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் செயல்படுத்த உதவி செய்ய ஆண்டவரே. கடைசியா சோதித்தறியுங்கள். அநேகர் அவர்களை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார்கள். இந்த பவுல் ஒவ்வொருவரையும் சோதித்தறிந்தான். இவன் எப்படி, இவன் என்ன பண்றான், ஏன் இப்படி, ஒவ்வொன்றையும் சோதித்தறிந்தான். நீங்களும் நானும் சோதித்தறியுங்கள். காலம் சமீபமாயிடுச்சு. இன்னைக்கு ஓநாய்கள் நம்மளுக்குள் புகுந்திருக்கிறது. அது ஓநாய் என்று தெரியாமல் நிறைய ஆத்துமாக்களில் சிதறடிக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்ன மாற்றும் ஆண்டவரே, என்ன மாற்றும் ஆண்டவரே. நாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவர். அதான் சிறுபாபேலை பார்த்து சொல்கிறார், சிறுபாபேலை பயப்படாத, உனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பர்வதம் இருந்தாலும் சரி, அவை எல்லாம் சமமாகும். காரணம், காரணம் இது எல்லாம் தேவனால் ஆகும், நம்மால் ஆகாது, நம்மால் முடியாது, ஆனா எல்லாம் தேவனால முடியும். இந்த மாதத்துல ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும், ஆனா பர்வதம் போல இருக்கேன், எனக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் போதே, யோர்தான் கரை புரண்டு போதே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். நீங்க இவைகளை ஒப்பு கொடுத்து செயல்படுத்தும் போது பர்வதம் சமபூமியாகும், செங்கடல் பிளக்கப்படும், யோர்தான் வழி கொடுக்கும். இவை எல்லாமே ஆண்டவர் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, தர்மியான இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திலே இமை நோக்கி பார்க்க முடியாத சாக்கியத்தை அடிமை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வார்த்தைகள் 30 60 100 மாய் பலன் தரட்டும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பேசட்டும் 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 ஆண்டவரே இது பிரயோஜனமுள்ளதாக மாற்றியிருளும் 30 60 100 மாய் பலன் தரட்டும் ஆண்டவரே அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொருவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை தாரும் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல வேலையை தாரும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும் விசேஷம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து இரத்த கொட்டைக்குள்ளார மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்மளுடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 ப்ரைஸ் தி லார்ட்